போன வருடம் நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி நடித்த தி லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் இந்த படம் நமக்கு செம்ம ட்ரோல் மெட்டீரியலாக மாட்ட போகுது அப்படின்னு நினச்சி இந்த படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி வந்து கூடுனாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஓப்பனிங்க்கு இன்னொரு காரணம் நம்ம ஹாரி ஜெயராஜ் அவர்கள் தான். அவருடைய சாங்ஸ் எல்லாமே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தெரு ஹிட்டாயிருச்சு. ஸோ சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் இந்த படத்தை கூட்டம் வந்தது. ஆனாலும் கூட ஓப்பனிங்கில் இருந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட அண்ணாச்சிக்கு இந்த கூட்டமே கூடினது பெரிய விஷயம்பா. அவர் ஒரு ஹீரோவாக நடித்தாருன்னா யார் பார்ப்பாங்க அப்படின்லாம் கமெண்ட் இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சும்மாவாச்சும் ஒரு தடவை பார்த்துருமே அப்படின்னு சொல்லி இந்த லெஜெண்ட் படத்துக்கு மக்கள் வரத்தா செஞ்சாங்க. அப்புறம் படிப்படியாக கூட்டம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் அந்த லெஜெண்ட் படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் 60 கோடியை வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு. ஸோ இந்த செய்தி தான் அந்த படத்தை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்களோ அதை விட ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்கு. எப்பா அண்ணாச்சி படத்துக்கு செம்ம ஓப்பனிங் இருந்துச்சு, எல்லாம் சரிதான், நாங்களும் பார்த்தோம், கல்லாய்ச்சோம், ஜாலியாக இருந்துச்சு, அவரும் அடுத்த படம் நடிக்கலாம் அப்படிலாம் நாமளும் கமெண்ட்லாம் சொன்னோம். ஆனால் இங்கே 60 கோடி கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்து கூட்டம் வந்துச்சா, கூட்டத்தை உருவாக்குச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு ரசிகர் எல்லாமே சோசியல் மீடியாவில் அண்ணாச்சியையும் பட இயக்குநர்களான ஜேடி ஜெரியையும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெஜண்ட் படம் 60 கோடி வசூலானது சாத்தியமா இல்லை சும்மா அடிச்சு விட்றாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா, உண்மையாக உங்கள் மனசை என்ன தோணுது, 60 கோடி கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த லெஜண்ட் படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.